உயிரிழந்த கணவரின் உடலை அடக்கம் செய்ய இரு மனைவிகள் உரிமை கோரியதால் முதலில் இந்து மதப்படியும் இரண்டாவதாக இஸ்லாமிய முறைப்படையும் சடங்குகளை செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் பாலசுப்பிரமணியன் என்ற அன்வர் அன்பருசேன் உயிரிழந்துவிட்ட நிலையில் அவரது முதல் மனைவி சாந்தி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் தன்னை திருமணம் செய்து கொண்ட பாலசுப்பிரமணி கருத்து வேறுபாடு காரணமாக குடும்ப நல நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் விவாகரத்து பெற்றதாக கூறியுள்ளார் அதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டு விவாகரத்து வழங்கியதை ரத்து செய்து உத்தரவு பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே தனது கணவர் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த சையத் அலி ஃபாத்திமா என்ற நபரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்ததாக மனுதாரர் கூறியுள்ளார் இந்நிலையில் தனது கணவர் இறந்துவிட்டதாகவும் அவருக்கு இந்து முறைப்படி இறுதிச் சடங்குகளை செய்ய மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலை தன்னிடம் ஒப்படைக்க உத்தரவிடுமாறும் சாந்தி கூறினார் இந்த மனு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பாக விசாரணைக்கு வந்தது வாதங்களை கேட்ட நீதிபதி உயிரிழந்தவரின் உடலை முதலில் சாந்தியிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டார் முதல் மனைவி இந்து மத சடங்குகளை அரை மணி நேரத்தில் முடித்துவிட்டு காரைக்குடி முஸ்லிம் ஜமாத் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டார் அதன் பின் இரண்டாவது மனைவி இறுதி மரியாதை செய்து இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யலாம் என உத்தரவிட்டு நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க